வெல்கம் டு தமிழ் ஷார்க் க்ளப். இந்த வீடியோவில் நாம் நேற்று டிஜிபி ஆஃபீஸ் வெளியிட்டிருக்க அறிக்கை அது சம்மந்தமாக ஒரு நம்பிக்கையான சில தகவல்கள் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா பொறுத்த வரைக்கும் மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோகன் பாபு, பாஸ்கர், பட்டாபிராம். பட்டாபிராம் இன்னும் வந்து ஜெயிலே இருக்கார். மோகன் பாபு பாஸ்கர் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ ஆருத்ரா கேஸுங்கிறது மே மாதம் ஆரம்பித்தது. யூடபிள்யூ ரைடு போனாங்க. ரைடு போயிட்டு நிறைய கண்டுபிடிச்சாங்க, நிறைய சொத்துக்கள் முடக்கியிருக்காங்க, நிறைய பணத்தையும் வந்து முடக்கியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து கடைசியாக வந்து பட்டாபிராம் அவர் வந்துட்டு பெயிலுக்காக அப்ளை பண்ணியிருந்தார். அந்த பெயில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் அவர் வந்து இப்போது பெயிலுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு கேன்பிட் கோர்ட்டில். அது சம்பந்தமான வழக்கு நேற்றும் வந்து வந்திருந்தது. அந்த வழக்கு வந்து இப்போது 28/11/2022 தள்ளி வச்சுருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் வந்து 28ஆம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதாவது வர திங்கட்கிழமைக்கு பட்டாபிராமுடைய பெயில் பெட்டிஷன். ஸோ இந்த நிலையில் வந்து ஆருத்ரா, ஐஎஃப்எஸ் மற்றும் ஹிஜாவு இந்த மூன்று நிறுவனங்களும் வந்து ஓரளவுக்கு வந்து சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். சென்னையை பேஸ் பண்ணியே வந்து பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனங்களை பற்றி தான் வந்து ஒரு பெரிய அறிவிப்பை வந்து யூடபிள்யூ போலீஸார் வந்து கொடுத்துருக்காங்க. எல்ஃபின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து மோசடி செஞ்சுருக்கு. ஆனால் அது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மூன்று நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கியமான நபர்களை வந்து கைது செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவங்களாம் வந்து தலைமறைவு குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களை பற்றி துப்பு கொடுத்தால் பணமும் வந்து கொடுக்குறோம், தகுந்த பரிசும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் இந்த மூன்று கம்பெனியோடைய கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆருத்ரா கோல்டு நிறுவனம் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் ஒரு வழக்கை பதிவு செய்தனர். அதனுடைய எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா 7/2022 எஃப்ஐஆர் நம்பர். அது வந்து டேன்பேட் கோர்ட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. விசாரணை அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, விருதுநகர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் அரியலூர் ஆகிய ஊர்களில் 37 இடங்களில் ஆருத்ரா நிறுவனம் சம்பந்தமாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரால் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிறுவனம் தொடர்பாக திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சுமார் 109,255 பேர் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் செலுத்திய மொத்த முதலீட்டுத் தொகை சுமார் 2,438 கோடி ஆகும். ஸோ 2,438 கோடி அப்படிங்கிறது ஆருத்ராவில் பொதுமக்கள் செலுத்தின அமௌண்ட்டு. அதுலேருந்து பணமும் வந்து ரிட்டர்ன் வாங்கியிருப்பாங்க. இவங்க ஒட்டுமொத்தமான ஒரு தொகையாக தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஆருத்ரா கோல்டு நிறுவனம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் 8 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அவர்களில் பாஸ்கர், மோகன் பாபு உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பாஸ்கர், மோகன் பாபு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம். இப்போ ஆக்சுவலாக ஜெயிலில் இருக்கிறது பட்டாபிராம் மட்டும்தான். மோகன் பாபுக்கும் பாஸ்கருக்கும் வந்து பெயில் கிடச்சிருச்சு. அவங்க வந்துட்டு வெளியே தான் இப்போ வந்து இருக்காங்க. இந்த வழக்கில் ராஜசேகர், ஹரிஷ், மைக்கேல் ராஜ், நாராயணி போன்றோர் தலைமறைவாக உள்ளனர். ஸோ இதுதான் மெயின். ஆருத்ரா எம்டி அப்படின்னு சொல்லப்படுற ராஜசேகர் அவர் தலைமறைவாக இருக்கார். மைக்கேல் ராஜ், நாராயணி அப்படிங்கிற ஒரு லேடியும் வந்து தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்துட்டு ஹரிஷ், இந்த ஹரிஷ் வந்துட்டு முக்கியமான ஒரு நபர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஊழல் வெளியே வந்த உடனே யூடபிள்யூ போலீஸார் தேடிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு பெரிய கட்சியில் வந்துட்டு அவர் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ அவர் பெரிய கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத வந்து சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். இவ்வளோ கோடியில் வந்து இவர் அடிச்சுட்டு போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு கிளிப்பிங்கை வந்து அந்த வீடியோ வந்து இதில் சேர்த்துருக்கோம். அதையும் பாருங்கள். சவுக்கு சங்கர் அப்பயே வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு இவரெல்லாம் வந்துட்டு 80 ஆக்கவுண்ட்ஸ் வழியாக எங்கே போச்சுன்னே தெரியல. இவர்தான் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றம் வந்து உருவாயிடுச்சு. ஸோ அதை தாண்டி வந்து இவர் மேலேயே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த ஒரு அறிக்கையை வந்து இப்போ நான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இவரையும் வந்து இப்போ தேடப்படும் குற்றவாளியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். அவர் வ
சோ இந்த நாலு பேரும் வந்து ஆருத்ரா பொறுத்த வரைக்கும் தேடப்படும் குற்றவாளிகள்.
சோ இதுல அரிஷா வந்து கைது செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது இப்போ நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து உருவாக்குது. சோ மேலும் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டிஜிபி நம்பிக்கை கொடுத்துருக்கிற சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் தான், நம்பிக்கை வர மாதிரி சொல்லியிருக்கிற சில தகவல் தான் வந்து இதுல மிக முக்கியமான விஷயம். இது தொடர்பாக டிஜிபி சைலேந்திர பாபு நேற்று இரவு கூறும்போது இது போன்ற மோசடி நிறுவனங்கள் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பொதுமக்கள் முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி அவர் பல முறை சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆர்திரா பிரச்சனை வந்த பிறகு, குறிப்பாக ஐஎஃப்எஸ் பிரச்சனை வந்த பிறகு அவர் வீடியோவே போட்டிருந்தாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து வட்டி கொடுக்க முடியாது, அதனால வந்து பேங்க் வட்டிக்கு மேலே கொடுக்குறேன்னு சொல்ற நிறுவனங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு டைம்லன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருந்தாரு. அப்படி கொடுத்துருந்தோம் ஹிஜாவு நிறுவனத்தை சேர்ந்த முதலீட்டாளர்களை வந்து எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் வந்து நிறைய பணத்தை வந்துட்டு ஹிஜாவு நிறுவனத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூன்று மாதத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய அறிவுரையை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த ஒரு மூணு மாதத்தில் வந்து மாட்டாமல் தப்பிச்சிருக்கலாம், அவங்க வந்து இப்போ மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேற்கண்ட மூன்று மோசடி நிறுவனங்களிலும் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முதலீடு செய்து ஏமாந்துள்ளது தெரிய வந்துள்ளது. சுமார் 9000 கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளதாக கண்டறியப்பட்டு இருக்கிறது. இந்த நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் நியாயமான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஸோ நியாயமாக தான் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாமும் அதை வந்து நம்புவோம். ஆனால் நம்ம பணம் கைக்கு வர வரைக்கும் எந்த ஒரு நிச்சயமும் வந்து கிடையாது, அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முதலீட்டு தொகையை இழந்த பொதுமக்களுக்கு அவற்றை திருப்பி பெற்றுத்தர உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஸோ இதுதான் ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல், உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு டிஜிபியே சொல்லியிருக்காரு. வேறு யாராவது சொன்னால் நாம் அதை பெருசாக எடுத்துக்க முடியாது. டிஜிபி சைலேந்திர பாபு மேலே ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவரே சொல்லியிருக்கிறதால வந்து இதை நாம் வந்துட்டு ஓரளவுக்கு நம்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வருது. குறிப்பாக வந்து ஆருத்ராவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து, அதுக்கேற்ற நடவடிக்கைகள் வந்து மெதுவாக போனாலும் ஏதோ ஒரு நடவடிக்கைங்கிறது போயிட்டுருக்கு. டிஆர்ஓ அனௌன்ஸ்மெண்ட்ஸு, காம்படிட்டன் அத்தாரிட்டி, அதன் மூலம் வந்து ஃபார்ம்ஸ் வாங்கினது, அந்த ஃபார்ம்ஸ் வந்து இப்போ ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிட்டுருக்கிறது. சமீபத்தில் கூட சில முதலீட்டாளர்களை வந்து இஓடபிள்யூ ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க, இது சம்மந்தமான தகவல்கள் வந்து சொல்ல சொல்லி சாட்சிகளாக வந்து விசாரிச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆருத்ரா பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து நடவடிக்கைங்கிறது போயிட்டு தான் இருக்குது. உயர்நீதிமன்றத்துலேயும் வந்து பல முறை சொல்லியிருக்காங்க முதலீட்டாளர் பணம் வந்து திரும்ப கொடுக்கறது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதலீட்டாளர் நம்பிக்கையாக இருக்க சொல்லி ஹைகோர்ட் நீதிபதி இளந்திரியன் கூட வந்து இந்த கோர்ட்டு வழக்கு வந்து வரும்பொழுது பல முறை சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையோடு பார்க்கும்பொழுது ஆருத்ரா பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து வாய்ப்பு இருக்குங்கிறது இப்போ டிஜிபி சொல்லியிருந்த மூலமாக வந்து இன்னும் கொஞ்சம் உறுதியாகுது. ஸோ நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாம் வந்து நேற்று டிஜிபி சொல்லியிருக்கிற விஷயங்களை அணுகலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.